ஹை வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா நம்ம லோகி இன்ஃபோடெச் கம்பெனியில் எப்படி நம்ம டீடெயில்ஸ் வந்து பண்ணுறது தான் பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெஃபரல் பண்றதுக்கான லிங்க் வந்து அனுப்பியிருப்பாங்க வந்து நீங்க டச் பண்ணுங்க டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வெப்பேஜில் வந்து ஓபன் ஆகும் சோ இந்த வெப்பேஜில் அவங்களோட ரெஃபரல் ஐடி டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட் உங்களோட நேம் டைப் பண்ண சொல்லுவாங்க அந்த இடத்துல ஜெண்டர் மொபைல் நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்பாங்க அடுத்தது உங்களோட பாஸ்வேர்டு சோ பாஸ்வேர்ட்ன்றது நீங்க ஓனா வந்து செட் பண்ணிக்கிறது தான் ஸோ என்ன பாஸ்வேர்டோ அதை செட் பண்ணிட்டு டேம்ஷன் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க ஜஸ்ட் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லாகின் பேஜ் வந்து வரும் ஸோ இந்த லாகின் பேஜ்ல உங்களுக்கு அங்க உங்களோட யூசர் ஐடி அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க எல்ஐடி ஒரு ஐஃபன் கொடுத்தா உங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களோட யூசர் ஐடி அடுத்தது பாஸ்வேர்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க ஸோ லாகின் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட மெம்பர் மெம்பரோட உங்களோட ஐடி இருக்கும் அடுத்தது உங்க நேம் இருக்கும் தென் நீங்க கொடுத்த அந்த ஜெண்டர் டீடைல்ஸ் தென் அட்ரஸ் கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சிட்டி ஸ்டேட் இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுங்க அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் தென் நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் என்டர்யர் பேங்க் அக்கௌண்ட் நேம் கொடுப்பாங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இந்த இடத்துல கரெக்டாக உங்கள் பாஸ்புக் பார்த்து டைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேங்க்கோட நேம் பேங்கோட நேம் என்னவோ அதை கொடுங்க சிட்டி யூனியன் இண்டியன் பேங்க் ஸோ அந்த மாதிரி உங்களோட பேங்க் என்னவோ அது வந்து இந்த இடத்துல கொடுங்க நெக்ஸ்ட் பிரான்ச் ஸோ உங்கள் பேங்கோட பிரான்ச் நேம் அது அந்த இடத்துல கொடுங்க ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிளான் செலக்ட் பண்ண போறீங்கன்ற மாதிரி ஆப்ஷன் வரும் என்ன எந்த பிளான்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த பிளானோட டீட்டெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க வந்து இருக்கு ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஸோ என்ன பிளான் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் த்ரீ பண்ணி ட்ரிபிள் ட்ரீ பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ட்ரிபிள் சிக்ஸ் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் கிடைக்கும் ட்ரிபிள் நைன் பண்ணுறீங்கன்னும் போது ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் கிடைக்கும் ஸோ இதில் என்ன பிளான்ல போறீங்களோ அந்த பிளான செலக்ட் பண்ணி அங்கே குடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஜிபே போன்பே அந்த டீடைல்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் டீடைல்ஸ் நோட் பண்ணிவிட்டு உங்களோட ஜிபே ஆர் ஃபோன்பே யூஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஸ்கேன் கோடை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணாலும் ஓகே இல்லை நம்பரை நோட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு போயிட்டு அவங்க நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு அந்த அந்த பேமெண்ட் அனுப்புனதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரான்சாக்சன் ஐடி இல்லை ரெஃபரல் ஐடின்ற மாதிரி ஒரு டுவெல் டிஜிட் நம்பர் இருக்கும் இந்த நம்பரை கரெக்டா நோட் பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ணணும் அடுத்து நீங்க பேமெண்ட் அனுப்புறதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டையும் இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஃபைல்ட்டு வரும் ஸோ ஃபைல போயிட்டா அந்த இமேஜை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணணும் ஸோ அப்லோட் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அதை வந்து சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து பாருங்க யுவர் பிளான் ஆக்டிவேஷன் இஸ் வெயிட்டிங் ஸோ ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவர்ல உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும் ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பேஜில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெட் கலரில் வெயிட்டிங்ன்ற இடத்துல வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அவ்வளோதான் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு மெம்பரை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்